Hi everyone, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா how to study one words அந்த 20 one word நம்ம கேக்குறாங்க திரும்ப ஃபர்ஸ்ட் அது என்ன மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படினா படிக்கலாம் என்ன மாதிரி மெட்டீரியலோ இல்ல எப்படி நம்ம அத படிக்கணும் அப்படிங்கறத என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம் சரியா ஓகே ஃபைன் சோ ஃபர்ஸ்ட் synonyms அந்த one words என்னென்ன இருக்கு உங்களுக்கு synonyms antonyms இருக்கு சோ synonyms antonyms என்ன செய்றோம் ஃபர்ஸ்ட் book packல இருக்க glossary படிக்கிறோம் next guideல கொடுத்திருக்கிறது படிக்கிறோம் Next, PYQs and model questions. This is synonyms and terms. So, if you have a lesson, you can learn the way to success. So, this is synonyms and terms. If you have a synonyms, you can learn the way to success. That is the antonyms. This is synonyms, this is antonyms. This is the guide. Next, we will practice. பண்றதுக்காண்டி பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க சோ அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம் synonyms antonyms க்கு நெக்ஸ்ட் நம்ம இந்த vocabulary அப்படின்னு சொல்றோமா இந்த இதெல்லாம் சொல்றோம் எக்ஸாம்பிளுக்கு அப்ரிவேஷன்ஸா இருக்கட்டும் prefix suffix singular plural singular plural அதுக்கப்புறம் வேற என்ன கேட்பாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சோ இது மாதிரிலாம் கேட்கறாங்க சோ இதெல்லாமே நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இதெல்லாம் இருக்கும் அதை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா கவர் பண்ணிருங்க புக் பேக்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரிவேஷன் எது புக் பேக்ல இருந்துச்சு அதை படிச்சிருங்க ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் புக் பேக்ல இருந்துச்சு அதை படிச்சிருங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக் இஸ் நாட் இனஃப் நாட் சஃபிஷியன்ட் ஓகேவா சோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு டு டேக் கைட்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க் புக்கா எதுவும் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் புக்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா ரீட் பண்ணணும் நெக்ஸ்ட் பிவைக்யூஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் இருக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கைட்ல வந்து ரெண்டு மூணு மெட்டீரியல் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஒன் வேர்ட் ரிலேட்டடா அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ அதை நீங்கள் என்ன செய்யலாம் ரெஃபர் பண்ணலாம் ஸோ அது இதுதான் இங்கே தான் இருக்குது அந்த இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து இந்த எல்லா ஒன் வேர்ட் கொஷினும் இருக்குது ஸோ இது ஆக்சுவலி நான் ஒரு வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன் இதை வந்து கிரியேட் பண்ணது ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு சார் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க கல்வி எக்ஸ்பிரஸ்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இது மாதிரி நிறைய வெப்சைட் உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கிடைக்கும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா ஓகே ஃபைன் ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க வாட்ஸ் இந்த புக்குன்னு போட்டு சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அப்ரிவேஷன் கிளிப்டு வேர்ட்ஸ் நம்ம காலில் அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் இருக்க மாதிரி தான் ஸோ இது எல்லாமே இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 3 3s are 9 அதுவும் கொடுத்துருக்காங்க 5 5s are 25 அதுவும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க சரியா ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினானிம்ஸ்லாம் இதில் அவங்க ஒரு ஒரு இதுக்கு ரெண்டு மூணு சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மீனிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹம்பிள் அப்படின்னா அதுக்கு புவரும் இருக்கலாம் இன்ஃபீரியர் இருக்கலாம் ஸோ இது மாதிரி இப்போ உங்களுக்கு புவர்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆப்ஷன்ஸில் இன்ஃபீரியர்னு கூட கொடுக்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு இதுக்கு ரெண்டு மூணு மீனிங் இருந்தாலும் அதையும் என்ன செஞ்சுக்கோங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரீட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே எது எது கிடைக்குதோ ரீட் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னது ரெண்டு வேர்டு வந்து ஜாயின் ஆகியிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அது நவுன் நவுனாக இருக்கலாம் நவுன் வேர்பாக இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவுன் நவுனுக்கு எக்ஸாம்பிள் ஸ்கூல் பாய் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு நவுன் பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஸ்கூல் கேர்ள் நவுன் நவுன் நெக்ஸ்ட் நவுன் வேர்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சன் அப்படிங்கிறது நவுன் ரைஸ் அப்படிங்கிறது வேர்பு ஸோ நவுன் பிளஸ் வேர்பு ஃபார்ம் இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க சன் ரைஸ் இந்த காம்பவுண்ட் வேர்டு ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நவுன் பிளஸ் நவுன் நவுன் பிளஸ் வேர்பு வேர்பு பிளஸ் நவுன் கரெக்டாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நவுனா வேர்பா அது மாதிரி என்ன செய்யணும் கரெக்டாக பார்த்து இது மாதிரி ஒரு வேர்டு கொடுத்து அது நவுனா வேர்ப் நவுன் பிளஸ் வேர்பா என்ன ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க ரீட் பண்ணிக்கோங்க ஜெரண்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஐஎன்ஜியில் முடிஞ்சுன்னா அது ஜெரண்டாக இருக்கும் ஓகேவா ஜெரண்ட்னா ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்கும் ஓகேவா இது மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வச்சு கேட்பாங்க இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னானது ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கறது பிஃபோர் ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கறது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னானது ஒரு வேர்டுக்கு பின்னாடி சேர்க்கறது ஆஃப்டர் அ வேர்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டுக்கு போத் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பேஷண்ட் அப்படின்னா அதுக்கான ப்ரிஃபிக்ஸ் இம்பேஷண்ட் ஐஎம் சஃபிக்ஸ் அப்படின்னா பேஷண்ட்லி அதே மாதிரி இப்போ ஹானர் டிஸ்ஹானர் ஹானரபுள் ஸோ இது மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்க்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரீட் பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட் அப்படின்னா பி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கதை பொறுத்து யூ கேன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியா நெக்ஸ்ட் அப்ரிவேஷன்ஸ் இவங்களே என்ன செஞ்சிருக்காங்க புக்கில் எந்தெந்த பேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கூட அவங்க கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க ஓரளவு மேக்ஸிமம் தெரிஞ்சதாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த அப்ரிவேஷனை பொறுத்தளவுக்கு கரண்ட் ட்ரெண்டில் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுற அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீட் வந்த புதுசில் நீட் கேட்டாங்க ஜிஎஸ்டி கேட்டாங்க ஸோ அது மாதிரி அப்பப்போ ட்ரெண்டில் நம்ம என்னென்ன அப்ரிவேஷன் இருக்கோ அதை கூட என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இதில் அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்டு வேர்ட்ஸ் ஸோ கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் அப்படிங்கிறத நம்ம அதோட ஷார்ட் ஃபார்ம் ஒரு வேர்டோட ஷார்ட் ஃபார்ம் காமன் நேமோட
ஒரு பெரிய வேர்டை நம்ம காமனாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளிப்டு வேர்ட்ஸ். கிளிப்டு ஃபார்ம்னா பாதி கட் பண்ணி கட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். டெலிஃபோன் அப்படின்னா அதோட கிளிப்டு ஃபார்ம் ஃபோன். ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் எப்போவுமே. சூட் கேஸ்னா கேஸ். நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஆடுன்னு சொல்கிறோம். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஆடுன்னு சொல்கிறோம். ஜிம்னாசியம்னா ஜிம்மு, ஹெலிகாப்டர்னா காப்டர், ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம ஃப்ரிட்ஜுன்னு தான் சொல்கிறோம், டெமான்ஸ்ட்ரேஷனை டெமோ. ஸோ இது மாதிரி ஒரு வேர்டோட பாதியை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதை கட் பண்ணி யூஸ் பண்ணுறோமா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மோரோவர் நம்ம டெய்லி இதில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் வேர்ட். டெஃபினிஷன் ஆஃப் வேர்ட்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அப்படின்னா என்ன, சாரி, ஸோ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ், ஸ்டடி ஆஃப் மணி அண்ட் காயின்ஸ்னா நியூமஸ்மேட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம லெவன்த்துலலாம் படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ அது மாதிரி ஒரு டெஃபினிஷன், ஃபோபியா வச்சு கேட்கலாம். டெஃபினிஷன் ஃபோபியானா ஃபியர் ஆஃப் சம்திங் கொடுத்து அது என்ன ஃபோபியா, அது மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு இதில் மட்டும் இருக்கும் கிடையாது. இப்போ வே டு சக்ஸஸ் கைட்லையுமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கீழே. ஒன் மினிட், நான் உங்களுக்கு அதையுமே காமிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வே டு சக்ஸஸ் கைட்லையுமே உங்களுக்கு இருக்கும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு, அதுக்கப்புறம் இங்கே அப்ரிவேஷன். அவங்களும் இந்த வே டு சக்ஸஸ் கைடில் கொடுத்துருக்கா இந்த பாருங்க, இங்கே புக் பேக் எக்ஸசைஸ்ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த புக் பேக் எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ள ரீட் பண்ணலாம். இதுலையுமே எல்லா கொஸ்டினுக்குமான மொத்தமாக எல்லாமே இதில் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும், சரியா? அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே எல்லா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இதுமே ஒரு PDF-ஆக உங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வே டு சக்ஸஸ் கைட் இருந்தால் பெட்டர், அதை ரீட் பண்ணாலே போதும். அது மாதிரி இது மாதிரி நெட்டில் கிடைக்கிற நிறைய சோர்ஸஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம 21 வேர்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும், சரியா? ஸோ 21 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது த மோர் யூ ரீட் த மோர் மார்க்ஸ் யூ வில் கெட் இன் ஒன் வேர்ட்ஸ். ஒன் வேர்ட்ஸ்னு கிடையாது, அதுக்கப்புறம் வர கிராமராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம நிறையா என்ன செய்யணும் அப்படின்னா ரீட் பண்ணணும், சரியா? ஸோ எனக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மேக் யூஸ் ஆஃப் இட். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.